தம்பி தம்பி, அதெல்லாம் வீட்டுல போய் வச்சுக்கப்பா, கிளம்பு கிளம்பு கிளம்பு. பெரியவரே பெரியவரே, பொண்ணுக்கு கல்யாணம் ஆனப்புறம் கண்ணை மூடுவேன்னு சொன்னீங்க, ஒரேடியா கண்ணை மூடிட்டீங்களா பெரியவரே? வாங்க, மெட்ராஸ் வந்துருச்சா? இல்ல, நாம மெட்ராஸ்க்கு வந்துட்டோம். வாங்க. அப்படியா? ஆமா, வாமா, சீக்கிரம் பஸ் போயிட போகுது. வா வா வா. மெட்ராஸ்ல இறங்கின உடனே புரோக்கர் கமிஷன் 400 ரூபாய் தரேன். நீங்களே என்னாச்சு? 400 ரூபாய் என்னையே பெரிய 400 ரூபாய்? இந்த பாரு, எங்களை ஒழுங்கா வீட்டுல கொண்டு போய் சேர்த்துரு, ரெண்டா ஒண்ணா போட்டு தரேன். நாங்க ஒண்ண பாத்துட்டு ராத்திரியே திரும்பிடலாம்ல? ஏன்னா எனக்கு நிறைய வேலை இருக்கு. கண்டிப்பா திரும்பலாங்க. திருமணம் சரி இங்கதான் இருக்கு, செங்கல்பட்டுல இருந்து 150 கிலோமீட்டர் தான். பஸ்ல டிக்கெட் எல்லாம் வாங்குறது உண்டுல? வெளியூர் போகும்போதெல்லாம் கண்டிப்பா டிக்கெட் வாங்கிடுறது. எவன்டாவ மூட்டை தூக்கி. ஆ சார், எப்படி இருக்க? நல்லா இருக்கியா? நீங்க வண்டியில உட்காருங்க. நீ உட்காருப்பா. அம்மா, நீங்க அந்த புண்ணு மாப்பிள்ள வீட்டுல சேர்த்துட்டியா? என்னப்பா இப்படி கேக்குற? நீதான் எங்களை அன்னைக்கு ஆபத் பாந்த மாதிரி காப்பாத்துனியே, அதனாலதான் அந்த கல்யாண பார்ட்டியா நீங்க பொழைச்சது. அம்மா, நீ புண்ணு வீட்டுக்காரன புள்ள வீட்டுக்காரனா? அன்னைக்கு புண்ணு வீட்டுக்காரன், இன்னைக்கு புள்ள வீட்டுக்காரன். குழப்பிரிய நானா? நான் கல்யாண தரகர்ப்பா, அதான் என் தொழில். பேரு அம்பலவான. ஆமா, உன் பேர் என்ன? வேலு, தங்கவேலு. என்ன தொழில் பண்ற? புட்டிய குடு காட்டுற. என்னைய குழப்புற? கூலி சார். குட்டு சார், அத வெறும் கையா வீசிட்டு வர முடியல. ஆமா, உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சா? இல்லையா? ஏன் கேக்குற? தொண்டு கணவனா இருந்தாலும் நான் கேக்குற முதல் கல்வியாதான் எல்லாருக்கும் கல்யாணம் பண்ணி வச்சிருவேன். இந்த பாட்டி போதாதா? ஆமா, அந்த பையனுக்கு திருமணம் சேரி கிராமத்துல பொண்ணு பாக்க போறோம். பொண்ணு எப்படி? நீயே பாத்து சொல்றியா? திருமணம் சேரிக்கே வந்து பாக்க சொல்றியா? இல்லப்பா, பொண்ணு போட்டோவை பார்த்து சொல்லுப்பா. சார், செம்ம கிடுகிடாவா இருக்கு சார். கிடுகிடானா? அதாவது என்ன மாதிரி வயசு பையனுக்கு தான் புரியும் சார். சூப்பர் பாட்டி சார். அம்மா, இந்த சோதா பையனுக்கா? அவனுக்கு செம்ம வாழ்வு சார். வெறும் வாழ்வு இல்லப்பா, வயலும் வாழ்வோம். 40 ஏக்கர் நிலத்தோட இந்த பொண்ணை கொடுக்குறாங்க சார். இந்த மாதிரி அநியாயமான மேட்டர்லாம் நீ பண்ணக்கூடாது சார். அப்பா, சினிமா வாழ்க்கையில தான் ஹீரோவுக்கும் ஹீரோயினுக்கும் கல்யாணம் நடக்கும். நிஜ வாழ்க்கையில இப்படித்தான் தாறுமாறா இருக்கும். திருமணங்கள் சொர்க்கத்தில் நிச்சயிக்கப்படுங்கன்னு அப்படிங்கிறாங்க. அப்படின்னா கல்யாணம் சொர்க்கத்துல தானே நடக்கணும். சத்திரத்துல எங்க மூலமா நடந்தா இப்படிதான் இருக்கும். கூட என்னமோ கிளிய வளர்த்து பூனைகிட்ட கொடுக்குற மாதிரி தான். இந்த என்னது கூலி? இந்த பாரு, இந்த மாதிரி ஒரு குட்டி எனக்கு பிடிச்சு கொடு, வாழ்க்கை பூரா உனக்கு புட்டிய தூக்குற. இப்ப அப்படிதான் சொல்லுவீங்க? கல்யாணத்துக்கு அப்புறம் தலையில கண்டிக்க மாட்டீங்க? நைனா, வரமா புட்டி குடுப்பா. சார், அடிக்கடி வரவே இல்லை. அம்பலவாணன். நான் ஒரு கல்யாண தரகர். என்ன விஷயமா வந்தீங்க? கல்யாண தரகர் வேற எதுக்கு வருவேன்? கல்யாணத்துக்காகத்தான். உங்க வீட்டுல ஒரு பொண்ணு இருக்கிறதா கேள்விப்பட்டேன், அதான் பார்ட்டியோட வந்துட்டேன். இவர் கல்யாண பையனோட அப்பா, பேரு சண்முகம். அது பையன், பேரு பாலு. அது பையனோட அம்மா. பொண்ண கூப்பிடுங்களா? பையனுக்கு புடிச்சிருந்தா மத்த விஷயம் எல்லாம் பேசலாம். எங்கடா பெரியவ? சும்மா இருக்க கேள்வி. நீ வேற முதல்ல விஷயத்த பேசிக்கோ, அப்புறம் பொண்ணு கூப்பிடுவோம் தேவைப்பட்டா. அதுக்கு முன்னாடி பையனுக்கு பொண்ணை பிடிக்க வேணாங்களா? பையனுக்கு பிடிச்சா உனக்கு கல்யாணம் முடிஞ்சிருமா? பையன் மெட்ராஸ்ல ஃபேக்டரி வச்சிருக்காங்க. ஃபேக்டரியா? அது ஸ்மால் ஸ்கேல் இண்டஸ்ட்ரிங்க. எது இந்த பள்ளிக்கூட பிள்ளைங்களுக்கு ஆர்டி ஸ்கேல் செய்றாங்க, அதுவா? இன்ஜினியரிங். ஆஹா, ஃபேக்டரினா எவ்வளவு ஏக்கர் தேரும்? ஓஹோ, யோசிக்கிற அளவுக்கு இருக்கா? ஆமா, மெட்ராஸ்ல இருந்து எதுல வந்தீங்க? பஸ்ல. பஸ் இல்லையா? ஏயா, பெரிய பண்ண வீட்டுல பொண்ணு எடுக்க வந்திருக்கீங்க, பஸ்ல வர்றீங்களே? என் வீட்டுல பிச்சை எடுக்க வர்றவங்க கூட வில்லு வண்டியில வர்றா? வெளியிலேயே சொல்லிடாதீங்க, உங்களை ரொம்ப கேவலமா நினைப்பாங்க சார். என்னடா பேசுற? சும்மா இரு. பொண்ணு பாக்க வரவங்க விசாரிச்சுட்டு வர்றது இல்ல? யோ புரோக்கரே, நான் சொல்றது நல்லா கேட்டுக்க. எனக்கு வர போற மாப்பிளைக்கு என்னை விட 4 ஏக்கர் அதிகமா இருக்கணும். யோ புரோக்கர், என்ன அதெல்லாம்? அதான் புரோக்கரே, எங்கயாவது கமிஷனுக்கு ஆசைப்பட்டு சம்பந்தம் இல்லாத இடத்துல தள்ளி விட்டுருவாங்க. இல்ல சொத்தை சொல்லுன்னு ஒரு பொண்ணை பார்த்து உன் தலையில கட்டி விட்டுருவாங்க. ஆளு வந்தா யாரு? அவனுடைய அந்தஸ்து என்ன? உக்காந்துட்டு பேசுறீங்கள எதிரியா? யோ புரோக்கர், எனக்கு இது தேவையா? வேலையில போற ஓனான புடிச்சு வேட்டுக்குள்ள விட்ட மாதிரி. ஓனம் தயா இந்த ஆளு? யோ, எவனாவது குச்சி ஐஸ் ஃபேக்டரி வச்சிருப்பான், அவங்கிட்ட போய் கேளு, பொண்ணு கொடுப்பான். டேய், நீ பெத்திருக்கிறது ரெண்டு பொட்ட பொண்ணு, அத மனசுல வச்சு பேசு. டேய் கேளு, உன்னை கழுத்துல வச்சு கொன்னுடுவேன், எனக்கு தெரியாதா? பட்டத்தியான எனச்சு சுயவரம் நடத்தி கல்யாணத்தை நடத்துவேன். கண்ட கண்ட புரோக்கர்ல நான் நம்ப மாட்டேன், தெரியுமா? போங்க, என் வேலையை பார்த்துக்கிட்டு போடா. என்ன நிச்சயமா நினைச்சிட்டு இருக்காங்களா? என்ன உட்காந்துருக்கு போஸ் கொடுத்து? எந்திரியா. வரேங்க. வராத போ. இல்ல வருவேன், மறுபடியும் வருவேன்.
கண்டிப்பா வருவேன், இந்த வீட்டுக்கே வருவேன். வரேங்க. எனக்கு சவால் விட்டு போற என்ன? அது வேகாத வயல கூட்டிட்டு வந்திருக்க. பெரிய பொண்ணுங்கிற யானையை பிடிக்க முதல் முதல்ல இந்த நிலத்துலதான் நம்ம பள்ளம் தோண்ட போறோம். என்ன சொல்ற நீ? புரியலையா? நேத்தி கலெக்டர் ஆபீஸுக்கு போயிருந்தேன், அந்த இடத்துல பேசிக்கிட்டாங்க. இந்த இடத்துல அரசாங்கம் ஒரு சிமெண்ட் ஃபேக்டரியை கட்ட போறதா, அதுக்கு தான் சர்வே எடுத்துக்கிட்டு இருக்காங்க. அந்த சிமெண்ட் ஃபேக்டரியை நீ தான் கட்ட போற அப்படின்னு பெரிய பண்ண ஏமாத்தி ஒரு நாடகம் நடத்த போறோம். அதுக்கு இப்ப பெரிய பண்ண வரணுமே. சிங்கப்பூர் தம்பி ஒரு சிமெண்ட் ஃபேக்டரியை கட்ட போறது அப்படின்னு கணக்கு புள்ள காதுல ஏற்கனவே நான் போட்டுட்டேனே. நான் கட்ட போறதா சொன்னேன். யாரு அது? சிங்கப்பூர் தம்பி. நீ தாயா சிங்கப்பூர் தம்பி? ஓ, நான் இன்னும் அந்த கேரக்டர்ல செட் ஆகல. சீக்கிரம் செட்டில் ஆயிடு அந்த கேரக்டர்ல. டெஃபினட்டா அந்த பெரிய பொண்ணை இப்ப இங்க வரும். ஏன்னா அது அல்பம். அந்த சமயத்துல நம்ம நாடகத்தை நடத்துறோம். இரு, ஒரு சின்ன செட்டப் முடிச்சுட்டு வந்துடுறேன். லக்கேஜ் இருந்தா வெயில் தெரியாது. அப்பா, சார் சார், சினிமா ஷூட்டிங் எடுக்கிறீங்களா சார்? யோ, போயா, வெயில் மண்டை போட்டு கொளுத்துதே, தொலை பண்ற, போய் தொலையா. மறுபடியும் நான் தான். ஐயோ, இன்னும் நீ போகலையா? போயா சொன்ன, எத்தனை தடவை சொல்றது, போயாயா? நாங்கள்லாம் கிராமத்து ஆளுங்க, நாலு விஷயங்களை தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுவோம். நீங்க என்ன செய்யறீங்கன்னு இப்ப எங்கிட்ட சொல்லிட்டாக்க, நான் மத்தவங்க வருவாங்கல்ல அவங்க கிட்ட நான் சொல்லிடுவேன். இல்லன்னா ஒவ்வொருத்தரா வந்து கேப்பாங்க. உங்களுக்கு தான் சிரமம் இல்லையா? கவர்மெண்ட்ல சிமெண்ட் ஃபேக்டரி கட்டுறாங்கயா, அதுக்கு தான் நாங்க சர்வே பண்ணிட்டு இருக்கோம். போதுமா? போயா. வந்துட்டானுங்க உயிரை வாங்கறதுக்கு. பாத்தீங்களா, நான் சொன்ன நம்ப மாட்டேனீங்களா சார்? சார் என்னயா, இனிமே யார் வந்து இத பத்தி கேட்டாலும் அனாவசியமா நீங்க பதில் சொல்ல வேண்டாம். எங்கிட்ட அனுப்புங்க, நான் பதில் சொல்றேன். என்ன? சரி போயா. பாருங்க பாருங்க, ஃபேக்டரி கட்டுறதுக்கு நிலத்தை அளந்துகிட்டு இருக்காங்க. ஆமாயா, நீங்க கண்டவருக்கு பதில் சொல்லாதீங்க. யார் வந்து கேட்டாலும் எங்கிட்ட அனுப்புங்க, நான் பதில் சொல்றேன். நீங்க உங்க வேலையை கவனிங்க. யோ யோ, அந்த புரோக்கர் பைய கூட இருக்கயா? அவன் இப்ப புரோக்கர் இல்லீங்க, சிங்கப்பூர் தம்பியோட செக்ரட்டரி. அதான் அந்த போடு போடுறான். வா போய் விசாரிப்போம். யோ, எதுக்கு அந்த சேர்ல? சேர்ல உட்கார்ந்ததா ஒரு பந்தாவா இருக்கயா? சேர்ல உட்கார். என்ன பண்ற? என் தலை எடுத்து உனக்கு கொடம் பிடிக்க போறேன். தலை எங்க? தம்பி தம்பி, என்ன விஷயமா நிலத்தை அளந்துட்டு இருக்கீங்க? இத பாரியா, உனக்கு என்ன விஷயம் வேணாலும் அவங்கள போய் கேளு, எல்லாம் சொல்லுவாங்க. அவங்களையா? அவங்களே தான். நல்லவன். ப்ரோக்கரே, என்ன பரிபண்ண சௌக்கியமா? மிஸ்டர் அம்பலவன், அங்க என்ன பேச்சு? சாரி சார், மேனர்ஸ் இல்லாம நடுவுல பேசிட்டீங்க. வாங்க, நான் சொல்றது கேளுங்க. இந்த சிமெண்ட் ஃபேக்டரி அங்கதான் வரணும், அது பக்கத்துல ஒரு ரயில்வே பாதை வரணும். ரயில்வே பாதை எதுக்குங்க? இந்த லகேஜ் தூக்குறதுக்கு. இந்த பாருங்க, குறுக்க குறுக்க பேசாதீங்க, அப்புறம் ஒரு கோர்வை வராது. இந்த சிமெண்ட் ஏற்றுமதி இறக்குமதி இல்ல, அதுக்காக தான் அந்த பாதை. அப்புறம் வேலைக்கு, ஃபேக்டரி வேலைக்கு ஆளுங்களை கிராமத்துல இருந்து எடுத்துக்கலாம். இவர் யாரு வேலை கேட்டு வந்திருக்காரு? ஐயோ, அவர் பெரிய பண்ணுங்க. அதுக்காக நீ ஏன் பண்ணுறீங்க? பெரிய பண்ண சின்ன பண்ணுன்னு சொல்லிட்டு என்ன டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருக்காதீங்க. நான் சொல்றது செய்யுங்க. வெயில் ஜாஸ்தியா இருக்கு, நான் ஏசி வண்டியில உட்காரேன். அப்புறம் அந்த ஏழனி கேட்டேனே, ரெண்டு ஏழனி கொண்டாட. சரிங்க, 200 ஏழனி வேணும். கொடுங்க. அத 200 ஏழனியா? ஏன் ப்ரோக்கர் வியாபாரமா பண்ண போறாரு? அவர் இளநிய குடிக்க மாட்டாருங்க, இளநியில தான் குளிப்பாரு. குளிப்பாரா? என்னங்கடா இது, நல்ல தண்ணியில நம்ம குளிக்க முடியல, எல்லையில குளிப்பாரா? பெரிய இடமா இருக்கும் போல இருக்கு. சிமெண்ட் ஃபேக்டரி கட்டுறாரு, பெரிய இடம் தான். அதனாலதான் என் வீட்டுல தங்கியிருக்காரு. நல்ல விஷயம் பேசும்போது அபசகுணமா ஏதோ பேசாத. அவ்வளவு பெரிய கொடைக்கு முன்னாடி இந்த கொடையை விரிக்கலாமா? அசிங்கமா இல்ல. கொடை மடக்கிட்டுங்களா? கொடை மடக்கு, நான் பையனை மடக்கிறேன். இந்தாங்க சிங்கப்பூர் சென்ட். ஹலோ சிங்கப்பூர் காலா? இதுல சிங்கப்பூர் அப்பா பேசுறாங்க. யாரு உங்க பெரியப்பாவா? என் அப்பாவா தான் சிங்கப்பூர் அப்பா சொல்றேன். வேலை எங்கன்னு கேட்டா வெளியே போயிருக்கான்னு சொல்லுங்க. ஹலோ இதுல சொல்லுங்க. ஹலோ, நான் பெரிய பண்ண பேசுறேன். யோ, என் பையன் தங்க வேலை கூப்பிடியா? தங்க வேலை உங்க கூப்பிடுச்சு. வெளியே போயிருக்கேன்னு சொல்லுங்க. வெளியே போயிருக்கேன்னு சொல்ல சொன்னாருங்க. இல்ல, நான் தான் வேலை ஒரு வெளியே போயிருக்காரு. என்ன பேசுறேன், பேசுறது புரியல. பேனா கிடைச்சதான்? பேனா? பேனா கிடைக்கலன்னு சொல்லுங்க. கிடைக்கல. பேனா கிடைச்சிருச்சு. கிடைச்சதா? என்னது, தொலையாத பேனாவே கிடைச்சதுங்கிறான். சார் சார், தம்பி வந்து அவனை ஃபோன் பண்ண சொல்லு. ஆமா, அவன் கல்யாண விஷயம் என்னாச்சு? எல்லாம் யாரத்தால முடிஞ்ச மாதிரி தான். பொண்ணு ரொம்ப லட்சணமா இருக்குங்க, அவங்க அப்பா மாதிரி அழகா இருக்கும். எனக்கு பொண்ணு முக்கியம் இல்லையா? பொண்ணோட அப்பா என்னவா இருக்கான்? அவன் அந்தஸ்தன்னு, அவன் கௌரவன்னு, புரோக்கரங்கய்யா? அவர் பேனா தேடி போயிருக்காரு. ஜன்னையா, அது இப்பதான் பேனா கிடைச்சதுங்கிற பிரத்தேட போயிருக்காருங்கிற.
ஆனா அவருக்கு கிடைக்கலங்க, உங்க பையனுக்கு கிடைச்சிருச்சு. நீங்க ஒண்ணும் கஷ்டப்படாதீங்க, நீங்க வைங்க. 200 ரூபாய் செலவாகுது இல்ல? பேனை பத்தி ஏங்க போய் சொல்றீங்க? அட போங்க தம்பி, இல்லன்னா உங்களை திட்டுவாரு. ஒரு திட்டுக்கு 1000 ரூபாய் செலவா, அதான் அப்படி சொல்லிட்டேன். சரி, பேனை பத்தி கேட்ட நான் என்ன சொல்றது? அதெல்லாம் சமாளிச்சுக்கலாம், நல்ல காரியத்துக்கு போய் சொல்லலாம். நல்ல காரியமா? ஆமா, 1000 போய் சொல்லி ஒரு கல்யாணத்தை பண்ணுன்னு சொன்னாங்க. நம்ம ஒண்ணுதானே சொல்லிருக்கோம், இன்னும் 999 இருக்கு. என்ன கல்யாணம்? ஒண்ணும் புரியாது, இதை வந்துடுறேன். இழிச்ச வாய் மாப்பிள, நமக்கு மேல போய் சொல்லுவார் போல் இருக்க. பையன் பாக்குறதுக்கு ரொம்ப லட்சணமா இருக்கான், நல்ல வசதி, ஹீரோ மாதிரி இருக்கான். நம்ம ஜானகிக்கு பொருத்தமா இருப்பான். கல்யாணத்தை முடிச்சிருவோமா? எதுக்கு? ஜானகிட்ட ஒரு வார்த்தை கேட்டுக்கியா? ஜானகி, நான் சொன்ன மீறாது இல்ல, கழுத்த நீட்டினா நீட்டும். அப்பா, என்னடா? நம்ம ஊருக்கு வந்திருக்காரு அவரு. அவருனா எவரு? அதான்ப்பா, அவரு சிங்கப்பூர்காரரு. சிங்கப்பூர்காரரா? உங்க ஆசைப்படி நல்ல வசதியா அந்தஸ்தோட இருக்காரு, பார்க்க லட்சணமாவும் இருக்காரு. அதான் சொல்லு. அதுக்கெல்லாம் மேல மனசு விட்டு வேற பழகியாச்சு. நீங்க சம்மதிப்பீங்கிற தைரியத்துலதான் கேக்குற. ஐயோ, கிழவே, என்ன சின்ன குண்ட போடுறா? ஏமா, பெரியவளுக்கே இன்னும் கல்யாணம் முடியல, உனக்கு எப்படி கல்யாணம் பண்ணி? அப்பாப்பா, இல்ல, நான் தான் அவர் மனசார விரும்புறேன். உங்ககிட்ட சொல்ல பயமா இருந்துச்சு, இவளை சொல்லிட்டீன்னு சொன்னேன், குழப்பிட்டோ உன்ன. அப்பா, எங்கம்மா கல்பிட்டீங்க? எங்க? தட்ட மாத்ததான் எல்லாம் கிடக்கு. தம்பி, பெரிய பண்ண பழத்தோட வரது, நம்ம நாடகத்தை நம்ம ஆரம்பிச்சிருவோம். இந்த பாருங்க, நான் சொல்றத கேளுங்களே. நீ சொல்றத என்னால கேட்க முடியாதுப்பா. உங்க அப்பா என்ன, உனக்கு எதுக்கு செக்ரட்டரி அப்பாயின்மெண்ட் பண்ணாரு? எதுக்கு? குறுக்க பேசாதப்பா, ஃப்ளோ போயிடும். உன்னை கவனிச்சுக்கிறதுக்காக தானே நீ மாட்டு இஷ்டத்துக்கு ஊத்தி லவ் பண்ணா, என்னால என்ன பண்ண முடியும்? நான் உடனடியா உங்க அப்பாவுக்கு சிங்கப்பூர் கொடுத்துருக்கேன். ஐயோ, நான் சொல்றது கேளுங்க. வாங்க, நீங்களே சொல்லுங்க. பெரிய மனுஷன், ஒரு நியாயத்தை சொல்லுங்க. இவர மெட்ராஸ்க்கு எதுக்கு அமைச்சாருப்பா? எதுக்கு? இங்க ஒரு ஃபேக்டரி கட்டத்தானே, அதை ஒழுங்கா கட்ட வேண்டிதானே. நடுவுல லவ் பண்ண வேண்டி கிடக்க லவ். அந்த பொண்ணு யாரு? அவருடைய குலம் என்ன? அவருடைய கோத்திரம் என்ன? அவருடைய அந்தஸ்து என்ன? இதெல்லாம் விசாரிக்க வேண்டாமா? இப்போ உங்க பொண்ணு இருக்கா, அவளே ஒரு ஒட்டாண்டி லவ் பண்ணா, நீங்க சும்மா விட்டுருவீங்களா? இல்லையே, என் பொண்ணு கோடீஸ்வரன் பையன் எல்லாம் லவ் பண்றா. உங்க பையன் என் பொண்ணு ஜானகி லவ் பண்றாரு. உங்க பொண்ணு? ஆமா. இவரா? ஆமா. ஐயா சத்து, என்னது இவ்வளவு நீச்சமா சொல்றீங்க? இருங்க, தம்பியை கேட்டு பாக்கலாம். தம்பி, தம்பி, நீங்களே சொல்லுங்க, நீங்க என் பொண்ணு ஜானகி லவ் பண்றீங்கல்ல? என்னது? ஜானகி உங்க பொண்ணு? ஆமா. மொத ஜாடையில தெரியல? இல்லையே, அவங்க அம்மா ஜாட. அப்படியா? ஆமா. என்னது ஆளாளுக்கு இப்படியே சொல்றீங்க? இது ஒண்ணும் எனக்கு சரியா தெரியல. நான் உடனடியா சிங்கப்பூர் டங்கால் பண்றேன். இந்த தம்பி கண்ட கண்ட சாதாரண பண்ண பண்ணலாம் லவ் பண்றாரு. புரோக்கர் தம்பி? என்ன புரோக்கர் தம்பி? புரோக்கர் தம்பியா? சரி அண்ணா, என்ன போய் சாதாரண பண்ணேன்னு சொல்லிட்டியே. நான் 100 ஏக்கர் சொந்தக்காரையா? என்னையா 100 ஏக்கர்? சிங்கப்பூர்ல அவருடைய பாத்ரூமே 100 ஏக்கர் தெரியுமா உனக்கு? அவசரத்துக்கு போக முடியாத. அத பத்தி என்னையா? அங்க ஃபேக்டரி வச்சிருக்காரு, டீ எஸ்டேட் வச்சிருக்காரு, சொந்தமா ஏன் இருக்கியா அவருக்கு? ஐயருங்க, இந்த பாருங்க, 1000 தான் இவர் ஏழையா இருந்தாலும். ஐயோ, ஏழையா இருந்தா பரவாயில்ல தம்பி, உங்க ஸ்டேட்டஸோட கம்பேர் பண்றச்சே இவர் பஞ்ச பரதேசி. அதெல்லாம் இருக்கட்டும், ஜானகிய விரும்பி தொலைச்சிட்டேன்னு. என்ன தம்பி இப்படி சொல்றீங்க? நீங்க ரெண்டு பேரும் ஒண்ணு சந்திட்டீங்க, எனக்கு எதுக்கு வின் பண்ணாப்ப? எனக்கு பயமா இருக்கு, உங்க அப்பாவுக்கு நான் போன் பண்ணிடுறேன். தம்பி சரியா சூட்ட பாருங்க தம்பி, நல்ல விஷயத்துக்கு சொல்லும் போது போன் பண்ணல. பிரோக்கர் பாருங்க, நம்மள வேணாம், ரொம்ப ஓவரா போவாதீங்க. உங்க ஒரு நல்ல முடிவு வாங்க. சரி, உங்க அந்தஸ்துக்கு உங்க அப்பா இந்த கல்யாணத்துக்கு சம்மதிக்கவே மாட்டாரு. அப்பா அதுக்கு சொல்லாம கல்யாணத்தை எப்படி பண்றது? கல்யாணத்துக்கு அப்புறம் அப்பா என்ன சொல்றது? பிள்ளையோட அப்பா கல்யாணத்துக்கு வரணுமா? உன்னுடைய அப்பா நான் கல்யாணத்துக்கு வரலையா? சிம்பிளா கோயில்ல கல்யாணத்தை முடிச்சிருவோம். கல்யாணத்துக்கு அப்புறம் அவர் காலில் விழுந்து மன்னிப்பு கேட்டா சரியா போயிட்டு விட்டுருவாரு. இல்லன்னா நான் விழுந்து மன்னிப்பு கேக்குறேன். இதுக்கு மேல கேவலமா போக முடியுமா? அப்ப என்ன, இந்த விஷயத்தையும் அப்பா இருந்து மறைச்சிடலாங்கிறீங்களா? நல்ல விஷயத்துக்கு எவ்வளவு வேணாலும் போய் சொல்லலாம். வாய்மை எனப்படுவது யாதனில் மற்றெல்லாம் பஸ்ல படிச்சுக்கீங்க. தட்ட கொண்டாடி கல்யாணம் ஓகேமா? ஐயோ முதலாளி, கல்யாணத்துக்கு முன்னாலே போயிட்டீங்களா? சந்தோஷத்துல சாஞ்சா காரியத்தையும் முடிச்சிருவேன். உன்னெல்லாம் என்ன அறுவாளால வெட்டிடுவீங்க? அவசர கூட நான் பேசாதடா, மிதிப்பேன். சிங்கு மாப்பிள, உள்ள வரலாமா? பொண்ணு கழுத்து நீட்டினா பையன் படக்குன்னு தலைய கட்டிடுவான். டேய்,
அத பத்தி கேளுடா. அம்மா என்ன சொல்லுது? அது ஒண்ணும் இல்ல, கல்யாணத்துக்கு நகை வாங்க போறியே, மெட்ராஸ் தானே போற, அப்படியே தம்பி வீட சுத்தி பாத்துட்டு வா ஏன்னு சொல்லுது. பாக்கலாம்ல தம்பி? ஓகே ஓகே. என்ன வீடா? நாட் ஓகே. அம்பளவனா இது? அது உங்களுக்கு ஒரு வீடு பாக்கணும் அவ்வளவுதானே? ஒரு வீடா? அது தம்பியோட வீடுகள்ல ஒரு வீடு பாக்கணும் அவ்வளவுதானே? அப்படிதான் நினைக்கிறேன். என்னைக்கு வரீங்க? எப்போனாலும் வந்துடுற. அது எப்போனா வரணும் அது டேஞ்சர். நீங்க இன்னைக்கு வரேன்னு சொன்னீங்கன்னா அன்னைக்கு நாங்க ரெடியா இருப்போம். அது நாளைக்கு 10-16 கல்யாணம், 11-ஆம் தேதி வந்துடுறேன். ஓகே, சாப்பிட்டு போங்க, நாங்க வீட ரெடி பண்ணணுங்க. போயிட்டு வரோம். போயிட்டு வாங்க. டாடா. பாரு பணக்கார வீட்டு புள்ள, கையாட்டும் போது கூட டாடா பிரில்லாண்டா ஆட்டுறாரு. நல்லா ஆட்டுவா, எங்க பாப்பல. வணக்கம் சார். வணக்கம். வணக்கம். ஆமா, நீங்க யாரு? நான் கதாசிரியர். இவர் டைரக்டர். சார் டைரக்டரா? நான் தான் அப்பா அருணாச்சலம். கேள்விப்பட்டிருப்பீங்களே? இல்லையே. அது நிறையவே கேள்விப்பட்டிருக்கேன். ஆமா ஆமா, நீங்க எடுக்கிற படத்துல என்ன மறந்துறாதீங்க. அது எங்க படத்துக்கு ஒரே ஒரு நாள் தான் ஷூட்டிங். அவ்வளவு சின்ன படமா? பட்ஜெட் படம். அடுத்தாப்புல பெருசா எடுத்து வெளியே விடுவீங்க இல்ல? அதுல ஒரு கனமான பாத்திரத்தை என்கிட்ட கொடுங்க, நான் சுமக்கறேன். அப்ப நான் வரட்டுமா? ஒரே ஒரு க்ளோஸ் அப் இருக்கு, அதை முடிச்சிட்டு வந்துடுறேன். வரேன். டைரக்டர் சார் உங்களை முதலாளி கூப்பிடுறாரு. டைரக்டர் சார் உங்களை கூப்பிடுறாரு. நீ தாயா டைரக்டர்? 11-ஆம் தேதி கண்டிப்பா வீடு தருவார்ல. வாங்க. அப்புறம் என்ன வழி பண்ண போற? ஓய் ஓயா, என்ன வழி பண்ண போறியா? யோ, இது உன்னுடைய பிரச்சனை. வெளியில நிக்கிறது நீ தாலி கட்டின பொண்டாட்டி, எனக்கு வழி இருக்கு. இதோ பின்னு எகிரி குச்சி போய்கிட்டே இருப்பேன். யோ, நான் ஒழுங்கா கூலி தூக்கிட்டு இருந்தால நீ தானே என்ன இதெல்லாம் மாட்டி விட்ட? கிடுகிடா வேணும் கேக்கல நீ? அதெல்லாம் இருக்கட்டும், பாவம் ஜானகி. சரி வாய பொத்திட்டு வா, ஒரு வழி பண்ணிடலாம். பண்றதும் பண்ணிட்டு மிரட்டுறிய. அடே டே டைரக்டர் வாங்க. என்ன சார் ஃபைனான்சியர் ஓகே சொல்லிட்டாரா? எப்ப ஷூட்டிங்? ஃபைனான்சியருக்கு வீடு ஓகே ஆயிடுச்சு, டைரக்டருக்கு தான் ஓகே ஆல. ஏன் சார் இந்த வீட்ல என்ன சிக்கல்? வீட்ல சிக்கல் இல்லைங்க, கதையிலே ஏகப்பட்ட சிக்கல். யாரடா மிரட்டற? சும்மா கட்டாதேங்கடா டே, இது தாத்தாவோட சொத்து, இது எப்படி வாங்கணும்னு எனக்கு தெரியும். வக்கீல் நோட்டீஸ் விடுவேன். வக்கீல் நோட்டீஸ்னடா? பெருசு பெருசா போஸ்டர் அடிச்சு விட்டு அப்பவும் சல்லி காசு பேராது. ஏப்ப அம்பளம், அது என்ன மகன் அப்பன் பேர்ல கேஸ் போடுறது? அந்த பையன் அப்பன் மேல கேஸ் போடுறது இருக்கட்டும், நீ உங்க அப்பா மேல கேஸ் போடு. என்ன சொல்ற நீ? புரியல. ஜானகி இப்ப வெளியில நிக்குது இல்ல, அதுகிட்ட போய் ஜானகி எங்க அப்பா கல்யாணத்துக்கு ஒத்துக்கல, ஏன்னா வீட்டை விட்டு வெளியில அமிச்சிட்டாரு, அதனால அவர் பேர்ல கேஸ் போட போறேன் அப்படின்னு ஒரு புடி புடி கேஸ் போட்டு இப்ப மேல சண்டை நடக்குது இல்ல, அந்த சண்டைய நமக்கு சாதகமா நம்ம வெளியில பயன்படுத்திப்போம். யோ, எப்படியா உனக்கு விதவிதமா தோணுது? இன்னொரு கல்யாணம் பண்ணிக்கிறியா? ஐயோ, வாண்டாமா? சரி வா, விடுங்க அப்புறம் ஒரு கை பாத்துருவோம். தம்பி வரா தம்பி, விடுங்க சார். தம்பி உனக்கு இருக்கிறது ஒரே அப்பா தம்பி. தம்பியோட அப்பாவுக்கு இந்த கல்யாணத்துல இஷ்டம் இல்ல, அதனால வீட்டு விட்டு வெளியில போனாரு. ஐயோ, எங்க வேணு போ, எக்கடாவது கெட்டு போ. ஐ கேர் எ டாம், கெட் லாஸ்ட். தபர் சத்தம் போடுற, நீ கவலைப்படாத. வண்டியில ஏறு, அவர் மேல கேஸ் போடுற. சொத்தெல்லாம் என் பேர்ல வரும். 150 வீடு இது மாதிரி வாங்கி தரேன். அம்பளவானா கேஸ் சேர்க்கிற வரைக்கும் வேற வீடு பாரு. மதிக்காத அந்த வீட்டு வாசப்படி மிதிக்கிறதே தப்பு. ஜானகி நீ வண்டியில ஏறு. வீட்டை விட்டு வெளி போன்ட்டரா? என்னமா நம்பிக்கை இல்லாம கேக்குற? தம்பியோட அப்பாவோட செக்ரட்டரி வரார், வேணும்னா நீ அவரை கடைசியா. தம்பியோட அப்பா என்னதான் சொல்றாரு? அதான் கேட்டேங்கல்ல, கோர்ட்டு கேஸுங்கிறான், பணம் பணம் அலையறான், சொத்துல ஒரு சல்லிக்காசு கிடையாதுங்கிறாயா? ச்சே, மனுஷனா அவன்? என்ன திமிர் இருந்தா எங்க ஜானகி அம்மாவை ஏத்துக்க மாட்டேன்னு சொல்லுவேன். எங்க பண்ணையார் பத்தி உனக்கு தெரியாதடா? இப்ப இவரும் புள்ள மட்டும் இல்ல, எங்க பண்ணையாருடைய மாப்பிள்ள. இவங்களை வெளியில போகணும்னு சொன்னது எங்க பண்ணையாருக்கு தெரிஞ்சது. அறிவாளர் விட்டு வர அபேசகுணமா பேசாதீங்க. நீங்க இருங்க, நான் உள்ள போய் அந்த ஆள் ஒரு கை பாத்துட்டு வரேன். உங்ககிட்ட அருவா மட்டும் தான் இருக்கு, அவர்கிட்ட துப்பாக்கியா இருக்கியா? அதான் தம்பி கேஸ் போட போறேன்னு சொல்றாருல, மொத்தத்தை அவர் கொஞ்சிக்க மாட்டார். உள்ள ஏரியா போங்க. AK-47 சாக பாக்குறேன். ஏங்க, ஜானகி அம்மாவும் மாப்பிள்ள இந்த வீட்லயா தங்க போறாங்க? பார்த்த ஹோட்டல் மாதிரி இருக்கு. ஹோட்டல் தான் அது, டிஃபன் சாப்பிட்டு போலாம். வாங்க. இல்லைங்க, ஒன்னும் மாப்பிள்ளைய நல்லபடியா ஒரு வீட்டுல குடியேற வரைக்கும் பச்சை தண்ணி கூட குடிக்க மாட்டேன். நீங்க வேணா போய் சாப்பிடுங்க. நீ லைஃப்ல சாப்பிட்ட மாதிரிதான். சரி வாங்க போலாம். வாங்க.
அப்பா நான் கையை கழுவிட்டு வந்துடுறேன். போயிட்டு வாங்களே. நான் கை கழுவிட்டு வந்துடுறேன்ப்பா. போயிட்டு வாங்க சார். நீ கை கழுவுவானா? வேண்டாமே. கழுவணும்ப்பா. ஓ ஆமாமா, இந்த கை கழுவிட்டு வந்துடுறேன். ஐயோ நானும் கை கழுவ. நீ எதுக்கு? உன் கைதான் எப்பவும் சுத்தமா இருக்குமே. என்ன சார் வீட கட்ட நீங்க கூட்டிட்டு வந்துட்டே? ஏன்பா, வீடு இருந்தா உன்னை நேரா அங்க கூட்டி போயிருந்திருக்க மாட்டேனா? வீடு இல்ல, அதான் டாக்ஸி ஓட்டல் சுத்துறேன். சரி, என்ன பண்றது? அதான் யோசிக்கிறேன். ஒரு வீடு இருக்கு, அங்க தங்குறியா? எப்படி இருக்கும்? மகா மட்டமா இருக்கும். நான் தங்குவேன். ஜானகி தங்கவே மாட்டாங்க. கணக்கு புள்ள, டாக்ஸில இருந்தீங்க, இங்க எங்க வந்தீங்க? அதுதான் கணக்கு புள்ள, மட்டமான வீட்டுல எல்லாம் ஜானகியமா தங்க மாட்டாங்க. அப்படியே அவங்க தங்க சம்மதிச்சாலும் நான் சம்மதிக்க மாட்டேன். முதல்ல வீட்டை காட்டுங்க, நான் பாக்குறேன். சரி இல்லைன்னா வேற வீடு பாப்போம். கணக்கு புள்ள, நீங்க எவ்வளவு புத்திசாலி, நீங்க சொல்றதா சரி. அண்ணே வண்டியில போய் உட்காருங்க, நாங்க வரோம். இது பெரிய லொல்லா இருக்க, என்ன பண்றது? கட்டி விட்டுருவோமா? ஊருக்கு போய் மாமனார் கிட்ட சொல்லிட்டாருனா? ஊருக்கு போக மாட்டாரு. ஏண்டா மாப்பாளையும் பொண்ணும் தங்குற இடம் தெரியாம நீ ஊருக்கு திரும்பி வந்த அப்படின்னு உன் மாமனார் இவனை சீவிடுவார். என்னப்பா பாதியில போறா இல்லையா? மெட்ராஸ்ல இப்ப கைட்டு விட்டுட்டா நாம தங்க போறடா உனக்கு தெரியவே போறது இல்ல. ஏன்னா நாம தங்க போறடா எனக்கே தெரியாது. அதனால ஊருக்கு திரும்பி போகவும் முடியாம, மெட்ராஸ்ல நம்மளை கண்டுபிடிக்கவும் முடியாம, திருசங்க சொர்க்கம் மாதிரி சுத்திக்கிட்டே இருப்பான். ஐயோ என்ன ரொம்ப குழப்பறீங்க. அடுத்தது அவனை குழப்பட்டமா? அதெல்லாம் இருக்கட்டும், அவர் எப்படி கழட்டி விடுறது? உன் மாமனாரையே சமாளிச்சேன், இந்த மண்ணாங்கட்டி சமாளிக்கிறதா கஷ்டம்? சமாளிக்கிறேன். சார் என்ன சார், வேற டாக்ஸில உட்கார்ந்திருக்காரு. நாம அவரை கைட்டு விடணும்னு நினைச்சோம், அவரே கண்டுக்கிறேங்கிறார். கண்டுக்கட்டும், அவர் அதே டாக்ஸில இருக்கட்டும். நாம நம்ம டாக்ஸில போயிடலாம். நீ ஜானகி போய் கூட்டுவா, கூட்டுவா. நீங்க என்ன செய்றீங்க? போய் அந்த டாக்ஸி எடுத்து வந்துடுறீங்க. நம்ம கூட வந்தாரு, அவரு பக்கத்து டாக்ஸில உட்கார்ந்துருக்காரு. அவரை தொந்தரவு பண்ணக்கூடாது, அவரு ஊருக்கு போறாரு. போங்க, அவரை தொந்தரவு பண்ணக்கூடாது. என்னங்க, நாம என்ன இந்த வீட்ல தங்க போறோம்? எங்க ஊர்ல பேய் ஓட்டுற கோயில் பூசாரி வீடு மதுரையில இருக்கு. அதுதானே புரோக்கர் சார். இருமா, முதல்ல இந்த மீட்டர் செட்டில் பண்ணிட்டு அப்புறம் உன் மேட்டர் செட்டில் பண்றேன். டிரைவர் எவ்வளவு ஆச்சுப்பா? என்னங்க எல்லாத்துக்கும் அவரே கொடுத்துட்டு இருக்காரு, பாத்து சும்மா இருக்கீங்க. டாக்ஸி சார்ஜ் அது கொடுங்க. புரோக்கர் சார், நான் என்ன சார், ஜானகி இந்த வீட்டுல சத்தியமா தங்க மாட்டான். என்ன பண்றது? அவ சொல்றதுக்கு முன்னாடி நீ முந்திக்க. எப்படி மனுஷன் இந்த வீட்டுல தங்குவானான்னு காட்டு கூச்சல் போடு. என்ன பிடிச்சு லெப்ட் ரைட் வாங்க. வாங்கிட்டா மேற்கொண்டு நான் பாத்துக்கிறேன். நீ தங்க மாட்டேன்னு சொன்ன அவ தங்குவேன்னு சொல்லுவா. புரியலையே. அதான் பொம்பளைங்க. புரோக்கர் சார், பணத்தை கொடுத்துருமா மீட்டருக்கு? சார் சார், நீ வெடிக்க பாத்துட்டாரு. நீ முதல் முதல்ல வீட்டுக்கு வந்திருக்கிறல்ல, நான் ஆரத்தை கலக்கி எடுத்துட்டு வந்துடுறேன். ஆமா, இந்த வீட்டுக்குள்ள நுழையத்துக்கு ஆரத்தி ஒண்ணுதான் குறைச்சல். ஜானகி பொண்ணு மாப்பிள்ளையோட பெரிய பங்களால இருப்பான்னு நினைச்சிட்டு இருப்பாரு எங்க அப்பா. இப்படி பாழடைஞ்ச வீடும் தெரிஞ்சா என்னங்க அது? என்ன, எப்படி நீங்க ஒத்த ஆளா இருந்துகிட்டு இத்தனை லகேஜ் நீங்களே தூக்கிட்டு வரீங்க? இது என்ன பிரமாதம்! காலையில 10 மணிக்கு மதுரை திருச்சி பஸ் வரும்போது பாக்கணுமே பேய் கும்பல் வரும். அதுலயும் ஐயா அந்த லகேஜ் தூக்கிட்டு தெரு தெருவா ஓடுவனே. எனக்கு சொல்றீங்க? அதாவது அந்த கும்பல்லையும் கூலி வைக்க மாட்டேன். அதான் என் கொள்கை. உடனே புரிஞ்சுக்கிட்டிய சம்பத்திரி. ஐயோ கன்றாவி. என்ன என்னப்பா அது? அவசரத்துல உணர்ச்சி வசப்பட்டு அந்தந்த வேலையை அப்பப்ப செஞ்சா போதும். அது சரி, அது என்ன காப்பியா? இல்லப்பா ஆரத்தி, அவசரத்துக்கு தட்டு கிடைக்கல. உள்ள போமா? போ ராஜா. நீயும் உள்ள போனா எப்படி? அம்பளவா, உன் மனசுல என்ன நினைச்சிட்டு இருக்க? ஏசியில இருந்து உங்களை தூசியில தங்க வைக்கிறேன்? இத பாருங்க, இது ஒரு காலத்துல நான் தங்கின வீடு.
இந்த வீட்டுல நீங்க தங்கினா அது எனக்கு கௌரவமா இருக்கும். வலது கால எடுத்து சொல்லுவாங்க. முடியாது, நான் இங்க தங்க மாட்டேன். சிங்கப்பூர்ல எனக்கு யோ இந்த வீட்டுல தங்கின என் கௌரவம் என்னையா வருது? அம்மா என்னம்மா அது பிடிவாதம்? நீ அது சொல்லுமா? அப்பாவோட தகராறு, கேஸ் போட போறாரு. ஆஃப் கோர்ஸ் கேஸ்ல இவர் தான் ஜெயிக்க போறாரு. அது வரைக்கும் நீங்க நடுத்தருவுல தங்குவீங்க? பிளாட்ஃபார்ம்ல தங்கிட்டு போறையா? இதை விட அது மேல் காத்தோட்டமாவது இருக்கும். பிளாட்ஃபார்ம் நடுத்தருவு எல்லாத்துக்கும் போறீங்களா? உன்ன நம்பின நடுத்தருவுல தான் நிக்கணும். பெத்த அப்பனை கேட்காம இவ கழுத்துல தாலிய கட்ட சொன்னிய. நானும் எங்க அப்பாவும் எப்படி இருந்தோம்? பெட்டியும் படுக்குமா சேர்ந்த மாதிரி இல்ல, நகமும் சதையுமா சேர்ந்த மாதிரி இல்ல இருந்தான். எங்களை வர பிரிச்சு கால வர பிரிச்சு ஐயா. என்ன பேச்சு பேசுறாருமா அவரு? உன்ன கல்யாணம் பண்ணிக்க இஷ்டம் இல்ல, தாலி கட்ட மாட்டேன்னு சொல்லிருக்க வேண்டியதுல. பழைய தூக்கி எம்எல்ஏ போறாரு பாத்தியா? யோ என்னைய சொல்ல, இன்னைக்கு கிராமத்துல அவ்வளவு பொண்ணு இருந்தா அவர ஒத்தி கட்டி கொடுத்துருப்பா இல்ல? இவளத்தான் கட்டிப்பேன் ஒத்த கால நின்னு இதே மாதிரி. அப்ப எங்க போச்சு புத்தின்னு கேக்குறேன். அளந்து பேசியா? என்னையா அளந்து பேசு, பாத்துக்கிட்டே இருக்க வரவர திமுக ஏறிக்கிட்டே போகுது. ஐயோ என்னது நீ சும்மா ஜானகி, இவரோட பிளான் எனக்கு புரிஞ்சு போச்சு. இவரும் எங்க அப்பாவும் கூட்டு, அதாவது நம்ம ரெண்டு பேரும் இந்த வீட்டுல வாழணுமா, நான் கஷ்டப்படணுமா, நான் போய் அப்பா கல்ல விழணுமா, அதான் இவர் ஐடியா. அட பாவி, அம்மா தொல்ல தூக்கி போட்டு குழந்தை இப்ப மார்பல பாயுது. ஆனா இது குழந்தை மாதிரி பேசும், வேலை செஞ்சு சம்பாதிக்கணுமேங்கிற துப்பேது கிடையாது. நீங்க இப்ப வெளியில போனா எந்த இடத்துல வாடகை கொடுத்து தங்க முடியும்? இது சொந்த விடுமா? இங்க நீங்க ஃப்ரீயா தங்கலாமே பார்த்தேன், ஆனா நீ மண்டைய மண்டைய ஆட்டுவேன். அவன் சொல்றதான் கேப்பேன். ஏன்னா நீ அவன் முண்டாட்டி, நான் மூணாவது மனுஷன். ஐயோ நெலுங்க மனுஷனுங்க, அவர் வசதியா வாழ்ந்தவரு. நீங்க தான் யதார்த்தத்தை பேசினா புரிஞ்சுக்க மாட்டாரு. இத பாருங்க, நம்ம இந்த வீட்டுலதான் தங்குறோம். வேண்டாம் ஜானகி. ஐயோ இந்த வீட்டுலதான் தங்குறோம். சரி நீ ஓகேனா நான் ஓகே. உங்களுக்கு என்ன பங்களா தானே வேணும்? எனக்கு பத்து நிமிஷம் டைம் கொடுங்க, இந்த வீட்டை இப்பவே கூட்டி பெருக்கி உடனே பங்களா வைக்கிறேன். அம்மா அம்மா ஒட்டட அடிச்சிடாத, ஒட்டட பலத்துலதான் உத்தரமே எனக்குது. பட்டணத்துக்கு வந்து இன்னைக்கு செலவுக்கு ஏதாவது பணம் கொடு. ஃபர்ஸ்ட் நைட்டுக்கு அது செலவு. யோ புரோக்கர் கிட்டயே கமிஷன் வாங்குற ஒரே ஆள் நீதான். என்ன டே அது என்ன நடுவுல டேன்னு? அது சும்மா எதுவும் மனசுல வச்சுக்காத. என்னங்க ஊருக்கு போறேன். ஊருக்கா? அதுக்குள்ளயா? நேத்துதான் இப்ப வந்தீங்க? நேத்துதான் வந்தேன்.
இன்னைக்கு போறேன், நாளை வந்துடுறேன். என்ன குழப்பறீங்க, எதுக்கு வந்தீங்க, எதுக்கு போறீங்க? அடையம்மா, மாப்பிள்ளை பாக்கலான்னு வந்தேன். சின்ன மாப்பிளைய பாத்துட்டு புறப்படுறேன். என்ன செய்யும் சின்ன மாப்பிள்ளைய இந்த வீட்டுல கொண்டாந்து வைக்க போறேன். அப்புறம் அவர் உன் தங்கச்சி மைதிலி வந்து வேணா சொல்ல போறாரு. எப்படி ஆள வந்த ஐடியா? அப்பா, நீங்க எது செஞ்சாலும் அவற்ற ஒரு வார்த்தை சொல்லிட்டு செய்யுங்க. யாரு உன் வீட்டுக்காரியா? கிழிஞ்சது போ. தம்பி பேர் எடுத்தால செவத்துல போய் டம் டம்னு முட்டிக்கிறாரு. இன்னும் தங்கச்சி கல்யாணத்தை பத்தி சொன்னோம், முட்டி முட்டி இந்த வீடே தரமட்டம் ஆகிடுவாரு. முதல்ல மைதிலி சின்ன பாப்பளை பாக்கட்டும், அப்புறம் பாற சொத்து பூரா நமக்குதான். வேலைங்க இருந்தாலும் மைக்கு இருக்கு, மடத்திற்கு வரவும் வேலை என்கிற வேலை. யார் பாரு மைக்ல கூவுனது? ஆபீஸ்ல போய் பாருப்பா. சா, சரிப்பா. வேலை எங்க இருந்தாலும் வரவும், வேலை எங்க இருந்தாலும் வரவும். மாப்பிள்ள சொல்லிட்டு அப்புறம் அரைஞ்சிருக்க அசிங்கமா இருக்கு. என்ன இந்த லுங்கி இறக்கி விடுங்க. தம்பின்னு கூப்பிட்டு போறேன். தம்பி இம்பி சொல்லிட்டு அப்புறம் பாரு. சார் சார் சார், இந்த புட்டி கொடுங்க சார். எந்த பஸ் சார்? திருச்சி பஸ். நீ போ சார், நான் வரேன். ராவி, ஏன் தம்பி இது அசிங்கமா இல்லையா? பொட்டி தூக்குறது உங்க அந்தஸ்து என்ன? என் சொந்த கால நிக்கணும்னு ஆசைப்படுறேன். அங்க மட்டும் என்ன பருத்தி அங்கால நிக்கிறோம், சொந்த கால தான் நிக்கிறோம். சோத்துக்கு என்ன பண்றது? நான் பாத்துக்கிறேன். என்ன பிச்சை எடுக்க சொல்றியா? பிச்சை எடுக்கிறது இல்ல பொட்டி தூக்குறது, இதை விட வசதி ஒண்ணும் தெரியாத. டாக்ஸி கிசி ஓட்டுறது? டாக்ஸிக்கு எங்க போறது? நான் பாத்துக்கிறேன். டிரைவரோட டாக்ஸி நான் கொண்டு நிறுத்துறேன். இந்த மாதிரியா? நான் மாப்பிள்ள இல்ல, மாப்பிள்ளையோட தம்பி. ரெண்டு ஒண்ணுதான் சார். நீங்க சில சமயம் தெரிஞ்சு பேசுறீங்களா தெரியாம பேசுறீங்களா எனக்கு ஒண்ணும் புரியல, ஒரே காபரவா இருக்கு. ஒண்ணும் காபராப்படாத, எல்லாம் எனக்கு தெரியும். ஊருக்கு போனது தயாரா இருக்கு. டாக்ஸியோட ஒருவன் தெரியுமா? பெரிய பொண்ணு நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கியாப்பா. அவர் உன்ன ஒத்துக்கிட்டாரா? எனக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா உங்களை இப்படி பாக்குறதுக்கு? நான் தான் சொன்னேன், கல்யாணம் ஆகி ரெண்டு மாசத்துல எல்லாம் சரியா போயிடும். என்ன மாப்பிள்ள மாணிக்கம் கக்கற பாம்பு மாதிரி உசு உசுன்னு சொல்லிட்டு இருக்கீங்க? என்ன பாம்பு? ஐயா, கால உடைச்சிட்டாங்க. சாவடிக்காதியா, நாங்க ரெண்டு பேரும் ரெட்டை தம்பின்னு சொல்லிருக்கேன். தம்பியா? ஆமா. ஏய் புரோக்கர், மாப்பிளைக்கு ஒரு தம்பி இருக்காரு உங்களுக்கு தெரியும் இல்ல? சிங்கப்பூர் புள்ள பாவம், பொட்டி தூக்குது. சிங்கப்பூரா இருக்கியா? டாக்ஸி வாங்கி தரேன் சொல்றேன், ஒத்துக்க மாட்டுதே. அது சொல்ல வேண்டிய விதத்துல சொன்னா மாப்பிள்ள ஒத்துக்குவார். அது மாப்பிள்ளையோட தம்பி ஒத்துக்குவான். என்னையாவது தம்பின்னு சொன்னேங்கிற விஷயத்த என்கிட்ட சொல்லவே இல்ல. நீ இதெல்லாம் சொல்லிட்டா செய்வாங்க. ஏதோ ஒரு புருடா விட்டு எல்லாம் உன்னாலதயா. இப்ப நீ என்ன செய்ற? அவர் குடுக்கிற டாக்ஸிய வாங்கிக்க. மாமனார் விட்டு சீர்வரிசையா நினைச்சுக்கா. ஏன்னா டாக்ஸில நல்ல துட்டு. அண்ணனா கண்ணியமா நடந்துக்க. தம்பியா மாமனார் சொத்த கொள்ளாடி, மாமனார் சொத்த மருமகம் கொள்ளாடிக்காம வேற யார் கொள்ளாடிக்க போறாங்க? அப்படிங்கிற இப்ப கேளுங்க. டாக்ஸி வேணுமா? வேணும். இதுக்குதான் எல்லா விஷயத்துக்கும் ஒரு புரோக்கர் வேணுங்கிறது. நான் தம்பி. குட் மார்னிங். எந்திரிச்சிட்டீங்களா? ஜானகி, காஃபி ரெடி. என்ன இதெல்லாம்? உனக்கு தெரியாம சமையல் முடிச்சுட்டு கடத்தருக்கு போய் உனக்கு பிடிச்ச பாதாம் அல்வா, எனக்கு பிடிச்ச மல்லிகைப்பூ இதெல்லாம் வாங்கிட்டு வந்து உன்னை எழுப்பி அசத்தலான்னு பார்த்தா கிடுத்துட்டிய. வக்கீல் பார்க்க போலியா? வக்கீல் பக்கீல் எல்லாம் இல்ல, இன்னைக்கு லீவ். லீவா? எதுக்கு? ஆ, மப்பு அதுக்குதான். சீ, போங்க. பாம்புக்கும் கீரிக்கும் சண்டை விட போறேன், யாரும் கைய கட்டாதீங்க. ஐயா, வித்த பாத்துக்கிட்டு இருக்கும் போது யாரும் வீட்டுக்கு போயிடாதீங்க. வீட்டுக்கு போனீங்கன்னா வாயாலி மூக்காலி ரத்தமா கக்குவீங்க. ஐயா கக்குவீங்க. இல்ல, பத்தாம் பஸ்ல ஏட்ட நின்னுகிட்டு இருக்காரே, அவர் பையில என்ன இருக்கு? பத்து ரூபா பணம் இருக்கு. உச்சி வெயில் மண்டைய புழக்குது. அவர் கையில என்ன கட்டி இருக்காரு? ஆச்சு கட்டி இருக்காரு. மணி என்ன ஆகுது? மணி ஒண்ணு. ஐயா, தோல்ல என்ன போட்டிருக்காரு? துண்டு போட்டிருக்காரு. என்ன கலர் துண்டு? ப்ளூ கலர். பலே, ஐயா கைய தட்டுங்க. ஐயா கைய தட்டுங்க. தைரியம் உள்ள ஆம்பளைங்க யாராவது ஒருத்தா நல்லா முன்னாடி வாங்க ஐயா, அவங்கள வச்சு நான் ஒரு யுத்தம் காட்ட போறேன். யார் அவரு? வருவாரா? வருவா. என்னதான் புதுசா கல்யாணம் ஆனாலும் இப்படியா?
ஐயோ என்னங்க மறுபடியும் என்னக்கா பூஜை வேளையில கரடி மாதிரி வந்துட்டனா எங்க உன் புருஷன் என்ன பார்த்து பயந்து ஒளிஞ்சிட்டு இருக்காரா அவரு எனக்காக மல்லிகை பூ அல்வாவும் வாங்குறதுக்கு கடைக்கு போயிருக்காரு ஓஹோ செட்டப்பா அப்ப நீ எப்படி வந்த அப்பா உன் கூட வரல அப்பா வெளியில வெயிட் பண்ணிட்டு இருக்காரு பாபா ஜானோ தோ வந்துட்டேப்பா வாங்கப்பா வாங்க உள்ள வாங்க சின்ன மாப்பிள்ள வந்தாதான் இந்த வீட்டு வாசப்படி மிதிப்பெண் சத்தியம் பண்ணிருக்க வரமாட்டேன் ஐயோ என்னப்பா அது வந்தது வராதுமா இப்படி குழப்பீங்க நாள வந்தா முன்னாடி வச்ச காலை பின்னாடி வைக்க மாட்டான் தெரியுமில்ல சின்ன மாப்பிளைக்காக ஒரு ரூம ஒதுக்கி வை நம்மளா ஒன்னா சேர்ந்துட்டோம் சொத்துக்காக சேர்ந்து போராடுவோம் அப்பா அவருக்கும் ஒரு தம்பிக்கும் ஆகாது தெரிஞ்சோ என்னைய கோச்சுக்கோ அவர் தம்பி இங்க கூட்டு வராதீங்க என்னமா ஒரு கோச்சுக்கோன்னு சொல்றேன் மாப்பிளைய கூப்பிடு நான் பேசிக்கிறேன் அவரு அப்பா நான் சொல்றேன் எங்க சுமதி வக்கீல் வீட்டுக்கு போயிருக்காரு வக்கீல் வீடு தானே அதுக்கு போய் இவ்வளவு பயப்படுறீ நான் வரேன் அப்பா சொல்லி வைமா பத்தன் தம்பி சார் பா சிங்கப்பூர் சம்பந்திக்கு நான் ஒரு வக்கீல் நோட்டீஸ் அனுப்புறேன் அப்புறம் பெரிய மாப்பிள்ள சின்ன மாப்பிள்ள ரெண்டு வக்கீல் ரெண்டு கேஸ் மண்ட கொடுத்தல் தாங்காம சிங்கப்பூர் சம்பந்தி மொத்த சிங்கப்பூர் என் பேர்ல எழுதிட போறா பாரு நீ எடுறா ஆட்டாவை நான் பாத்துக்கிறேன் அவசரத்துல போனவனே எடுத்துட்டான் பாரு நான் இல்லாம அப்பா உன்ன இந்த ஜென்மத்தில் திருத்த முடியாது நீ வாடி குளிச்சிட்டு சாப்பிடலாம் அருப்பு தெரா அம்மஸ்தானா பியாரு மேரா தீவா ஜனையும் எனக்காக குளிச்சு குளிச்சுட்டு ரெடியா இருக்கியா மல்லிகை பூ வாங்கி வந்தேன் நீ அங்கடா இது யாரு என்னங்க அது ஓ மைதிலி யோ முதல்ல கீழ இருக்குங்க அவள அம்மா இவ எப்போ வந்தா நீங்க பூ அல்வாவும் வாங்க போயிருக்கிற போய் வந்துட்டோம் வந்துட்டோம்னா அப்பா வந்திருக்காரு அப்பா டிரைவர் அம்பளோ யோ என்ன அது போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்துட்ட மாட்டிக்கினியா ஓ சத்தம் போடாதியா என்ன தம்பி புரோக்கர் தம்பி என்ன சொல்றாரு இல்ல ஒன் வேல மாட்டிட்டியான்னு கேக்குறாரு இப்போ நீ அண்ணனா தம்பியா புரோக்கர் சார் வக்கீல் வீட்டுக்கு போன என் புருஷன் இன்னும் காணல நீங்க நாலு இடத்துக்கு போறவர் அவர் எங்கேயாவது பாத்தீங்களா ஓ அப்ப நீ தம்பிதான் உன் புருஷன் தானம்மா பார்த்தனே எங்க வெளியூர் போயிருக்கேன்னு சொல்லிருப்பாரு அந்த கேச செங்கல்பட்டு கோர்ட்டுக்கு மாத்திட்டாங்களா அங்க போயிருக்காரு புரோக்கர் தம்பி வயிற்றுல பால வாத்தீங்க ஏமா செங்கல்பட்டு தான் போயிருக்காரு ஏமா பயப்படுறேன் வந்துருவாரு தம்பி அப்ப வாங்க வீட்டுல போய் பெரிய மாப்பிளைய பாத்துட்டு நானும் மைதிலையும் பிளாட்ல வந்து என்னது இவர் அங்க வந்தாரு மாப்பிள்ள தம்பி அங்க எப்படி வர முடியும் ஏன் வைக்கப்படுவார ரெண்டு பேரும் ஒருத்தர் ஒருத்தர் பார்த்தா முட்டிக்க மாட்டாங்களா ஆமா 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 நாங்களே புறப்படுறோம் நான் வரேன் தம்பி பாத்து இந்த சுடு சுடுதே வரம்பா போமா ஆட்டோ ஆட்டோ வருமாப்பா எங்க சார் போனும் எங்க போகணுமா நீ யாரையா கேக்குறதுக்கு நாங்க சொல்ல மாட்டோமா எடுத்த யார பாத்து கேக்குற எங்க போகணும் என்ன அப்பா இல்ல பாத்தா இழிச்சவை மாதிரி தெரியல இல்ல முட்டா மாதிரி தெரியல ஆமாவா காட்டி குடுறீங்க போல இருக்க பிரச்சனையே உன் மாமனார் தானே அவரை நான் ஊருக்கு போக வச்சுட்டா போக மாட்டாரு போக வச்சிருவேன் நீங்க சொன்னா சத்தியமா கேட்க மாட்டாரு அப்பா நான் சொன்னா கேட்க மாட்டாரு ஆனா உங்க அப்பா சொன்னா கேப்பாரு இல்லையா நடிக்கிறேன் அந்த பண்ணையாரா நடிக்க போறது யாருன்னு சொல்லவே இல்லையே நடிக்க போறதா கஷ்டங்க அவர் நிஜமாலுமே பண்ணையாருங்க நீங்க தாங்க நடிக்க போறீங்க இஸ் இட் நான் சொல்ல டயலாக்லாம் ஞாபகம் இருக்குல்ல என்ன அப்படி கேட்டீங்க சொல்லி காட்டட்டுமா ஒரு வருஷத்துக்குள்ள கை தொழிலாவது செஞ்சு சம்பாதிச்சு சொந்த கால்ல நின்னா தான் கரெக்டா கரெக்ட் 40 பக்கம் டயலாக ஒரே டேக்ல பேசிருக்கேனே இந்த படம் அது அப்புறமா ரிலீஸ் ஆகும் ரிலீஸ் ஆகலையா விட்டுருங்க ஏறுங்க முன்னால ஏறுங்க மாப்பிள்ள உங்க அப்பா கால விழுந்தாலாவது உங்க மேல இருக்கிற கோபத்தை குறைச்சிடுறேன்
உங்க ரெண்டு பேருக்கு இருக்கிற தகராறு தீர்த்து வைக்கிறேன். சீக்கிரம் வாங்க, அப்பா போட போறாரு. சுண்டாக்கா எங்கேயும் போக மாட்டாரு. எங்க போறீங்க? மாப்பிள்ளுடைய அப்பா என் சம்பந்திய பாக்க போறேன். சம்பந்தி தான் கார்ல இருக்கார. கார்ல இருக்காரா? இட்ஸ் ஆல் ரைட், பட் ஒன் கண்டிஷன். ஒரு வருஷத்துக்குள்ள கைத்தொழில் செஞ்சு சம்பாதிச்சு சொந்த காலில் நின்னாத்தான். நீங்களே கூட்டாதீங்க, அவர் கொஞ்சம் கூட்டட்டும். நீங்க வந்து கூட்டுங்க. பெரியவங்க வயல எது வளர்னாலும் அது அப்படியே நடக்கும். வாங்க உள்ள போய் பேசுங்க. ஐயோ போகாதீங்க, அவர் போறாரு பாருங்க. கரெக்ட், இருங்க, நல்லா கேட்டுக்குங்க. இன்னும் ஒரு வருஷத்துக்குள்ள அவன் சொந்த காலில் நின்னு ஏதாவது கைத்தொழில் செஞ்சு முன்னுக்கு வந்தாத்தான் அவன் ஏன் புள்ள, நான் அவனுக்கு அப்பா. அதெல்லாம் ஒண்ணும் கவலைப்படாதீங்க. தம்பி அது சொந்த காலில் நின்னு ஓஹோன்னு வரும். அத்த நீங்க சொல்லாதீங்க, தம்பி சொல்லட்டும். தம்பி கம்பி தம்பி ஊன் சொல்லுங்க மாப்பிள்ள, மாப்பிள்ள ஊன் சொல்லுங்க மாப்பிள்ள. அந்த கண்டிஷன் எல்லாம் ஒத்துக்க முடியாது. மத்ததெல்லாம் கோர்ட்ல பாத்துக்கலாம். ஐயோ ஐயோ, ஓஹோ கோர்ட் வரைக்கும் போறியா? பாத்துறேன் ஒரு கை. ஐயோ போகாதீங்க. நீங்க சும்மா உதா இருக்கு, எப்படி என் நடிப்பேன்? சுமாரா இருக்கு. தம்பி ஒத்துக்குங்க, அப்பா கோபமா இருக்காருல்ல. அதெல்லாம் முடியாது. ஐயோ மாப்பிள்ள, மாப்பிள்ள வெண்ணெய் திரண்டு வரும்போது பானை போட்டு உடைக்கிறீங்களே. இனிமே என் சொந்த காலில நின்னு என்னால சம்பாதிக்க முடியாது. அட உங்க காலில நிக்காதீங்க, என் காலில நின்று போற. கழுத காலு தானே இல்லங்க. ஒரு விஷயம், இன்னும் ஒரு வருஷத்துக்கு ஏதாவது சைட்ல சம்திங் கொடுத்து அவனுக்கு உதவி பண்ணலாம்னு தில்லுமுல்லு பண்ணீங்க, அப்புறம் சொத்துல ஒரு சல்லி பைசா கூட கிடைக்காது. அவனே உழைச்சு பொண்டாட்டிய காப்பாத்தணும். அதெல்லாம் மாப்பிள்ள சமாளிச்சிருவாரு. இந்த அளவுக்கு நீங்க ஒத்துக்கிட்டீங்களா? அதுவே போதும். வேற வழி? சும்மாவா பெரியவங்க சொன்னாங்க. என்ன சொன்னாங்க? வேலி மேல வேட்டி விழுந்தாலும், இல்ல வேட்டி மேல வேலி விழுந்தாலும் கீழ போறது என்னவோ வேட்டிதான். சமந்தி சமந்தி, பெரிய மாப்பிளைய ஒத்துக்கிட்டீங்க, அதே மாதிரி ஒரு தம்பிய ஒத்துக்குங்க. எது தம்பியா? அது வந்து அண்ணனுக்கு சொன்னதுதானே தம்பிக்கும். யாரா இருந்தா என்ன, நல்லா கேட்டுக்கங்க. வேலி மேல வேட்டி விழுந்தாலும், இல்ல வேட்டி மேல வேலி விழுந்தாலும் போறது வேட்டிதான். வண்டியில இருங்க, முடிக்க விட மாட்டீங்களே. பேண்ட் போட்டவரா இருந்தா கூட எப்ப பாரு வேட்டியை பத்தியே பேசிட்டு இருக்காரியா? ஆனா ஒண்ணு, உங்க கதையை முடிச்சுட்டேன். வாங்க வாங்கடா வாங்க. இப்பதான் என்ன பத்தி நினைச்சிட்டு இருந்தேன். அதே ஏயா சொல்லிட்டே இருக்க. என்னவா காலேஜ்ல இருந்து இவ்வளவு லேட்டா வர? மாப்பிள்ளையோட கார்ல ஜாலியா பார்க் பீச் சுத்தி இருந்தியா? யாரு இவர் கூட வா? வர வழியில டாக்ஸி பஞ்சர் ஆயிடுச்சு, அதான் லேட். மாப்பிள்ள நம்ம பக்கம் வருவார், என்ன பிரம்மச்சரி ஆயிடுவார். ஐயோ பால் ஆறி போயிருக்கே, அப்பாவுக்கு புத்தியே இல்ல. இத எப்படி அவர் குடிப்பாரு? இருக்க முடியாது. வர வா மகனே. சார் என்ன உபதேசமா? ஜாஸ்தி இல்ல, கொஞ்சம் தான். பணம் பணம் நடிச்சுக்கிட்டீங்களே, பணத்தை விட புருஷன் தான் முக்கியம்னு உங்க மூத்த பொண்ணு சொன்ன, அக்கா தான் முக்கியம்னு உங்க ரெண்டாவது பொண்ணு சொன்ன, பொண்டாட்டி தான் முக்கியம்னு உங்க மாப்பிள்ள சொன்னாரு.
தம் புள்ளதான் முக்கியம்னு உங்க சம்பந்தி சொன்னாரு. இப்போ உங்க பணம் என்னாச்சு? வாழ்க்கையில கடைசி வரைக்கும் வரப்போறது உறவு ஒண்ணுதான். உங்க உறவு எல்லாமே போயாச்சு, அப்புறம் நான் என்ன பண்ண போறேன்? வரட்டுமே. என்ன சிங்கப்பூர்க்கார இல்ல, பஸ் ஸ்டாண்ட்ல மூட்டை தூக்குற கூலிக்கார முதலாளி. எல்லா உண்மையும் விசாரிச்சு தெரிஞ்சுட்டு வந்துட்ட முதலாளி. எனக்கு கோபம் வந்தது. அருவாளால வெட்டிடுவீங்க. அபஜம் போடாம உன்னை உண்மையிலேயே வெட்டடா. ஐயோ,